ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசினுடைய பஞ்சாயத்து போர்டிலிருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ புதிய வேலைவாய்ப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பிலிருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என இருவருமே வந்து இந்த ஜாப்புக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 19/2/2020 விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இதில் என்னதான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த ஜாபுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதற்கான கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக இந்த வேலை வாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு உங்கள் நண்பர்கள் 4 பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 காலிப்பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான வலது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவுக்கு குறைந்தபட்ச வலது வரம்பு 18 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 30 வலதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 18 வயதிலிருந்து 32 வலதுக்குள்ளவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 18 இருந்து 32 வயதுக்குள்ளவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 18 இருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 11 வேகன்சியும் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எத்தனை வேகன்சிஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இடஒதுக்கீடு அதற்கான காலி பணியிட விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து லைசன்ஸ் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க, பஞ்சாயத்து போர்டிலிருந்து. ஸோ இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே ரீட் பண்ணிட்டு இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதற்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சிவகங்கை அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு முறை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதனுடைய லிங்க்கை வந்து ரிசப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து கையொப்பத்துடன் இருக்கணும், அதாவது உங்களுடைய சைனோட இருக்கணும். அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் சைன் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நிலையான முகவரி என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட டீட்டெயில் இதில் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய சைன் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது உறுதிமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் படித்து பார்த்தது தான் கீழே வந்து சைன் பண்ணணும். இங்கே வந்து நாள் வந்து நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் போடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பண்ணிட்டு தகுதியும் விருப்பமும் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பெரும்பாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. நன்றி.